ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்க்குறோம். 56வது ஸ்லோகத்தின் படிக்கணும். இன்னைக்கு திருப்பி சொல்லுங்க. அஜோ மகார்ஹஸ்வாபாவ்யோ ஜிதா மித்ர பிரமோதன ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா த்ரிவிக்ரம. இந்த 56வது ஸ்லோகத்தில் வர 526வது நாமத்தினை நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கணும். அங்கே நந்து ஆனந்த பகவானுக்கே ஒரு பேரு. யாருடைய ஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கின்றனதோ அவர், அதனால் ஆனந்த அப்படின்னு அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உபனிஷத்து வேதங்கள் மகா வாக்கியமாக சொல்லும் போது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லும். அனந்தம்னா ஆனந்தம்னு தான் அர்த்தம். இல்லை சத் சித் ஆனந்த ஸ்வரூபம்னு கூட சொல்லப்படுறது. அதனால் பகவானுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். பகவானுடைய ஸ்வரூபம் ஆனந்தமாக இருந்துச்சுன்னா பகவானுடைய அம்சமாக இருக்கிற நம்முடைய ஸ்வரூபம் கூட ஆனந்தமாக தானே இருக்கணும். ஆனால் இருக்கின்றனதா? ஸ்வரூபம் பார்த்து ஆனந்தம் இருக்கும், மனசுன்னு கவனித்தா கவலை இருக்கும். மனசுக்கு ஸ்வரூபத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சாட்சிக்கு அந்த சாட்சினால் பார்க்கப்படுற பொருளுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் இந்த மைக்குன்னு பார்க்குறேன், நான் வேறே மைக்கு வேறு. நான் இந்த கிளிப்புன்னு பார்க்குறேன், பார்க்குற நான் வேறே இந்த கிளிப்பு வேறே. மனசுன்னு நான் பார்க்குறேன், பார்க்குற நான் வேறே மனசு வேறே. அப்போது நானே பார்க்குற என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். ஆனால் மனசுடைய ஸ்வரூபம் சுகதுக்கம். அது அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவனை கவனிச்சுக்கணும். நான் பகவானுடைய அம்சம், பகவானே தான் இந்த ரூபத்தில் இங்கே வெக்தப்படுத்துறதுனால நானும் ஆனந்த ஸ்வரூபந்தான் நான் அனு தோணும்போதோ இனிமேல் பக்கத்தில் ஆனந்தம் அனு வச்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்னமோ பேர் இருக்குல்ல, அது கூட ஆனந்தம்னு சேர்த்துக்கோங்க. நீங்களும் சுவாமிகள் எல்லோரும் அப்படி தான் சேர்த்துக்குவாங்க. நமக்கு அப்படி நான் சன்னியாசம் எடுக்கலை சார்ன்னு நம்மளே உள்ள மனசில் சொல்லிக்கிட்டே போச்சு. ஓகே, என்னோடய பேர் மகேஷா, மகேஷ் ஆனந்த ஏதோ ஒரு பேர். ஸ்திரீகள் கூட சொல்லிக்கலாம் ஆனந்தமனு. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ துக்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அதனால் பகவான் ஆனந்த ஆனந்த ஸ்வரூபம் அஸ்ஸி இது அப்படின்னு. 527வது நாமம் நந்தனஹ. நந்தயதி இது நந்தனஹ. ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து எல்லாத்தினே ஆனந்தப்படுத்துவார். அப்படி என்ன அர்த்தம்? நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தால் நான் வந்து யார் யார் கூட விவகாரம் பண்ணுறானோ லோகத்திலோ அவங்களுக்கு ஆனந்தந்தான் கொடுக்கணும், ஆதரவு தான் கொடுக்கணும், ஆறுதல் தான் கொடுக்கணும். தவிர நம்ம துக்கத்தின் கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன், நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸில் பகவத்கீதை கிளாஸில் ஆனந்த ஸ்வரூபமானே சொல்லி கொடுத்தாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்க பாப்பம் மனசு நிலையில் இருக்காங்க, அதனால் துக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம இன்னும் அவங்களை துக்கத்தின்னு இன்னும் என்ன ஜாஸ்தி பண்ணக்கூடாது. பிரேமையோடு அன்போடு கருணையோடு ஆதரவோடு பேசி ஆனந்தத்தினு கொடுக்கணும். அது எப்போது ஈஸ்வரனுக்கு நந்தனஹா அவர் ஆனந்தப்படுத்திருக்கிறாரு, அந்த ஆனந்தத்தினை வெக்தப்படுத்திகிட்டே இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும் கொடுக்குறாரு. இது ஒரு அர்த்தம்.
அப்படி இன்னொன்று என்னென்னா, எந்தெந்த சுகம் அனைது நமக்கு ஒரு இந்திரிய சுகத்தினால் காணப்படுறதோ, ஏதோ ஒரு நல்ல பொருள் சாப்பிட்டா பதார்த்தம் ஆனந்தம் வருது, ஒரு நல்லது ஏதாவது பார்த்த கண்ணுக்கு பிடிச்சது நம்ம மனசுக்கு பிடிச்சது ஆனந்தம் அங்கே ஏற்படுறது. அந்த ஆனந்தம் வந்து ஒரு பிசுறுதா, அது எப்படி ஏற்படுறதுன்னா, உள்ள நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஆத்ம நானும் என்னோட ஆனந்தத்தில் கொஞ்சம் இந்த கண்ணு மூலமாக, காது மூலமாக, மூக்கு மூலமாக, நாக்கு மூலமாக, அது மேலே கொஞ்சம் நானே ஆனந்தத்தின் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு அது அனுபவிக்கிறேன். ஆனால் ஆனந்தம் அந்த வஸ்துவில் இல்லை, அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போது அது எப்படி ஜடமான ஒரு வஸ்து ஆனந்தம் கொடுக்கும், ஏதோ சாப்பிட்ற பதார்த்தம் பண்ணுறோம், அது ஜடம் தானே, அதுக்கு உயிரே இருக்க, உயிர் இல்லை. ஆனால் அதில் ஒரு குணம் இருக்கு, அது புல்லுப்போ தீப்போ ஏதோ இருக்குது காரமோ, அது நாக்கு தெரிஞ்சுக்கிறது. அப்போ நாக்கு தானே ரொம்ப சிறந்தது. இந்த பொருள் இது எனக்கு பிடிச்சது இந்த கலருன்னு சொன்னால், அந்த கலரு சொல்கிறத, ஏய் நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் பாரு, நான் பிடிக்கலையே உனக்கு, அது சொல்லலை. கடையில் இருக்கிற எந்த பட்டுப்படவே ஷாரியும் சொல்லலை. நம்ம கண்ணு பார்த்ததுக்கப்புறம் உள்ள மனசுக்கு கண்ணுக்கு நடுவில் ஏற்படுற அந்த சம்பந்தனால தான். அப்போது கடைசியில் இது நல்லா இருக்க, இது நீ போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, உள்ள நொந்து மனசு மூலமாக ஒரு அது மேலே பிரியம் ஏற்படுறது. அந்த பிரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நானே ஆத்மாவில் இருக்கிற ஆனந்தத்தில் நொந்து நந்தனம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு பதத்துக்கு நான் ரெண்டு விதமாக சொல்லிட்டுருக்கேன். இது என்ன சொல்லுவாங்கன்னு, ஒன்று வந்து வாச்சார்த்தம், இன்னொன்று வந்து லட்சார்த்தம். வாச்சார்த்தம்னா அந்த பதத்துக்கு சும்மா அதோடைய டிக்ஷனரி மீனிங்கு, அந்த மொழியுடைய அர்த்தம் அப்படி சொல்கிறது. பொதுவாக இந்த வாச்சார்த்தங்கள் எல்லாமே புராணம், அங்கே இங்கே விஷ்ணு கதை, சங்க சக்கர கதா பத்மா இப்படி வர்ணனம், இப்படி எப்பெல்லாம் இருக்கிறதுல புராணங்களுக்குள்ள வாச்சார்த்தம் பற்றி இருக்கும். ஆனால் இதோட லட்சார்த்தம் இப்போ நான் கூட கூட பேசிகிட்டு இருக்கானே, இது வந்து உபனிஷத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கும், வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் லட்சார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சுக்கிறோம், புரிஞ்சுக்கணும். அது அதனால தான் ரெண்டு ரெண்டுமே சேர்த்து பேசுவோம். முக்கியமாக இந்த மாதிரி பக்தி சாஸ்திரம் இப்படி கடவுளை பற்றி நாமங்கள் சொல்லும் போது, நேராக பகவத்கீதை படிக்கும்போது அங்கே சில பதங்களுக்கு அந்த இப்போ ஒருத்தர் போகும்போது ரோடு மேலே நின்றுட்டு யாரோ காரோ ஸ்கூட்டரோ போகும்போதோ, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கன்னு கேட்ட உடனே கேட்டது எந்த பக்கம் போகிறேன்னு. ஆனால் அவனவன் வந்து, நான் வந்து லெஃப்டில் போய் ரைட்டில் போயிட்டு அப்புறம் கடைக்கு போய் மேற்கு போய் இப்படிலாம் சொல்ல மாட்டான். இப்போ உங்களை ட்ராப் பண்ணணும், நீங்கள் எந்த பக்கம் போகணும் பாருங்கோ. கேட்டது கேள்வி வாச்சார்த்தம் வேறு, ஆனால் கேட்டவனுக்கு லட்சார்த்தம் புரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு லிஃப்ட் வேணும்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு, புரிஞ்சுக்கிட்டானே இல்லையா. அப்படி தான் இங்கே ஒரு ஒரு பதத்துக்கு நம்ம வந்து லட்சார்த்தம் என்ன, ஆனந்தம் பண்ணுறாங்க, நந்தனம் பண்ணுறாங்க, அப்போதான். அதனால் வேதாந்தம் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு பேசி படித்தாதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு பிரயோஜனப்படும் தவிர, வரும் கடவுளுக்காக அவருக்கு இது எதுவுமே வேண்டாம், நமக்காக தான். ஸோ இங்கே நந்தனா அப்படின்னு என்ன சொன்னோம், இப்போது எந்தெந்த சுகம் அனேது லோகத்தில் ஒன்று நமக்கு இந்திரம் மூலமாக சுகம் இல்லைன்னு சொல்லலை ஏற்படுறது, ஆனால் அது தற்காலம் கம் இருக்கு, அது அனிச்சயம் நிச்சலமாக இல்லை, அது மட்டும் இல்லை, அது அப்புறம் துக்கத்தில் கொடுத்துட்டு போயிடும். நமக்கு எது எது சுகம் கொடுத்ததோ அது அப்புறம் குட்டி போகும், காணாமல் போகும், மறைஞ்சு போகும், நசிஞ்சு போகும். அப்போ துக்கம் வருமா இல்லையா, அப்படி தான் லோகத்தில் துக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போது முதல்ல அதுக்கு மேலே இன்னொன்று என்ன சொன்னோம், ஜட பதார்த்தம் அது, உயிர் இல்லை அதுக்கு. எப்படி அப்போ அது எனக்கு சுகம் கொடுக்க முடியும்னு சிந்திக்கணும் விவேகம் இருக்கிறவனும், ஓ அது கொடுக்க முடியாது, நானே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால என்னோடய ஆனந்தத்தனே அது மேலே நான் வந்து வெளிச்சம் மாதிரி காட்டிட்டேன்,
அதே தற்காலத்துக்கு அதில் வந்து இந்த இந்திரியங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும் போது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சுகம் நந்தனகா. மொத்தம் இந்த ஆனந்தம் நந்தனம் அடுத்த நாமம் கூட பார்த்தீங்கன்னா நந்தனகா ரெண்டு வாட்டு வருது நந்தகா சாரி ஆ நந்தனகா நந்தகா ஆ ஆனந்தகா நந்தனகா நந்தகா பார்த்தீங்களா. எதுக்கு இத்தனை விதவிதமான அந்த டிக் சம்ஸ்கிருதம் அந்த கிராமர் படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் அந்த விஷயத்தை போல உங்களுக்கு வாச்சியார்த்தம் லட்சார்த்தம் பார்த்தோம். இங்கே என்ன நந்தகன்னா சர்வாபிகி உபபத்திபிகி சம்ருத்தகா இது நந்தக அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சத்வஸ்துவே சித் சத்து சித்ரூபத்தில் பகவான் ஈஸ்வரன் இருக்கிறதுனால சர்வாபிகி உபபத்திபிகன்னா அதில் வந்து உருவாக்குறது அதே வந்து சம்ருத்தமாக அதில் நிறைஞ்சிருக்க இங்கே என்ன இருக்குதோ அங்கே தான் அதுதான் இருக்கு. இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கே தான் இருக்கு. அங்கே அதே தான் இருக்கு. சமுருத்தன்னு என்ன போ முடிச்சா நல்ல சமுருத்தியாக இருக்கன்னு. ஸோ சமுருத்தி அந்த மாதிரி அப்படி இருக்கிற அந்த வஸ்து பேர் நந்தக அப்படின்னு சொன்னால் இங்கே பரம்பொருள் பரமாத்மா பிரம்மன் இப்படி எடுக்கும்போது அதில் எப்படிப்பட்ட ஒரு குறை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் சம்ருத்தனே வார்த்தை உபயோகப்படுத்திட்டோமா நிறைஞ்சு இருக்கேன்னு அர்த்தம். இன்னும் இடமில்லை குறையில்லை ஒன்றும் இல்லை அங்கே காளி இல்லை தேர் இஸ் நோ எம்டினஸ் அதில் பூர்ணமாக இருக்கேன். இன்னொன்றும் இப்போது சாதாரண வாச்சியார்த்தம் எடுத்த அந்த கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து பிறக்கும்போதும் பிறந்தது வசுதேவர் தேவக்கே வீட்டில் அங்கன்னா கூட வந்து வளர்ந்தது நந்த கோபன் நந்த பாபா. அதனால் கிருஷ்ணனுடைய அப்பனாக இருக்கிற அந்த நந்தன் அந்த பேரும் குறிக்கிறதுக்காக. ஸோ இது சாதாரண புராணத்தில் கதையில் வர ஒரு அர்த்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம் நந்தக. அப்படின்னா அந்த நந்தன் வீட்டில் போய் வளர்ந்து அவங்களுக்கு யசோதா நந்தனுக்கு வந்து ஆனந்தத்தினை கொடுத்தாரு. ஆனந்தப்பட்டாங்க அவர் மட்டும் இல்லை அவங்க மட்டும் இல்லை கோகுலம் மொத்தம் ஆனந்தப்பட்டுச்சு இல்லை. ஸோ சாதாரணம் எடுத்துகிட்ட கிருஷ்ணாவதாரம் அப்படி எடுத்துக்கிறோம் நந்த. அடுத்தது 529 சத்ய தர்மா சத்யா தர்ம ஜானாதய அஸ்ஸேதி சத்ய தர்ம. சத்தியமும் தர்மமும் தர்மத்துக்கு அடிப்படையாக உண்மை பேசுறது ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது ஏமாற்றாமல் இருக்கிறது இதெல்லாம் தர்மத்துக்கு கீழே வரும். ஸோ பகவானுடைய ஸ்வரூபம் சாதாரண அர்த்தம் எடுத்துக்க சத்தியம் அண்டு தர்மம். இது என்ன சத்தியம் தர்மம் அனேது வந்து ஏதாவது பொருளாக என்னது சிந்திக்கணும். பொதுவாக கிளிப்பு அனு சொன்னால் இது கிளிப்பு இல்லைன்னா இட்லி என்ன அது இட்லி. அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது சத்தியம் அது என்ன அது எப்படி இருக்கும் என்னது அது கண்ணுக்கு காணப்படுற கன பதார்த்தமான பொருள் இல்லை மனசில் இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான விருத்தி பாவம் சத்தியமும் தர்மமும். அதனால் சத்தியமும் தர்மம் அனேது ஒரு மனிதனுக்குள்ள மனசில் இருந்தால் அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு அவன் விரும்பிட்டால் அதுக்கு ஃபாலோ பண்ணுறக்க வேண்டிய அவனுக்கு சக்தி இருந்து பண்ணும்போது நமக்கு வெளியில் தெரியுறதே அவன் பேச பேச்சினாலேயோ அவன் செய்கிற காரியங்கள்னாலேயோ ஓ இவன் ரொம்ப சத்தியமாக இருக்கான் சத்தியம் பேசுகிறவன் ரொம்ப தர்மத்தின் அனுசரிக்கிறவன் அப்போ தெரியும். ஆனால் அது எங்கேருந்து கடமிச்சு உள்ள மனசுலேருந்து கடமிச்சு கரெக்டா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா எது ஒரு மனிதனுக்கு ஹிருதயத்தில் இந்த சத்தியத்தின் நானும் கடைப்பிடிக்கணும் சத்தியத்தின் தெரிஞ்சுக்கணும் சத்தியமாக இருக்கணும் சத்தியம் பேசணும்னு ஒரு பாவம் வருது பார்த்தீங்களா அந்த பாவமே பகவானுடைய ஸ்வரூபம்.
பாவமே பகவானுடைய ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் சத்திய தர்மம் இன்னும் கூட ஜானம் எக்ஸெட்ரா கூட எடுத்துக்கணுன்றார். பகவானுக்கு முக்கியமாக ஆறு குணங்கள் சொல்லப்படுறது. ஆறு குணங்கள் வந்து பக அண்ணாவே சம்ஸ்கிருதத்தில் இந்த ஆறு குணங்கள் இருக்கிறவர் ஆறு விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவர் பகவான். ஆறுமே அதனால்தான் ஷட் ஐஸ்வர்ய மூர்த்தி அஷ்டைஸ்வர்யம்னு சொல்கிறது இருக்கும். பட் இங்கே ஷட் அண்ண பக என்னன்னு சொன்னால் ஞானம் வைராக்கியம் வீரியம் யசஸ் ஸ்ரீ ஐஸ்வர்யம். ஞானம் முதல்ல, ஞானம்னா அறிவு. அப்புறம் வைராக்கியம், எதுலேயும் பற்றில்லாமே எவ்வளோ சிருஷ்டி பெரிய காரியம் பண்ணால் கூட கடவுளுக்கு பந்தம் ஏற்படுறதில்லை. ஆனால் ஜீவனை மட்டுமே இங்கே கொஞ்ச நாள் லோகத்தில் வந்து வாழ்கிறதுக்காக வந்த இவனை வந்து ஏன் இவ்வளோ பந்தம் ஏற்படுத்துக்கணும் அப்படின்னா வைராக்கியம் இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்லித்தரும் கிளாஸில் வேதாந்தத்தில், வைராக்கியம் வளர்த்துக்கோ, துக்கம் போகணுமா வைராக்கியம் வளர்த்துக்கோ, பற்று இல்லாமல் இருக்க படகு. ஸோ ரெண்டாவது வைராக்கியம் வந்து டிஸ்பேஷன் இன் இங்கிலீஷ். மூணு வீரியம், வீரியம்னா உருவாக்குறதுக்கு, இவ்வளோ சிருஷ்டினி உருவாக்குறதுக்கு வேண்டிய த கெப்பாசிட்டி டு கிரியேட், த கெப்பாசிட்டி வீரியம் என்ன. பொதுவாக ஒரு ஆண் சரீரத்தில் இருக்கிற அந்த பீஜத்துக்கு பேர் வீரியம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் ஸ்திரீ சரீரத்தில் இருக்கிற அந்த பீஜத்துக்கு பேர் வந்து ஸ்ரோணிதம்னு சொல்லுவாங்க, சுக்ல ஸ்ரோணிதம் அனுவாங்க. ஏன்னா அதோடைய கலரே ரெண்டுமே, ஒன்று வெள்ளையாக இருக்கும், இன்னொன்று வந்து சிகப்பாக இருக்கும். அதனால அந்த பேர் கொடுக்கல. ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், த ப்ளஸ் எனர்ஜி, இன்னொன்று வந்து மைனஸ் எனர்ஜி. கரண்ட்டு பற்றி எல்லாம் பேசும்போது அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நெகட்டிவ்ன்னா அது என்ன மட்டமானு சொல்லலை, நெகட்டிவ்னு அர்த்தம் ரெண்டுமே இருந்தால் தான் கரண்ட்டே வரும் இல்லையா. சரி, இப்போ இங்கே வீரியம்னா அந்த உருவாக்கக்கூடிய சக்தி. சிருஷ்டி இவ்வளோ உருவாக்குறதே, உருவாகி இருந்ததே, அதனால தான் ஒரு மனுஷனுக்கு கூட அந்த கெப்பாசிட்டிக்கு வீரியம்ன்றோம், வீரிய விருத்தி என்றோம். அதுக்கு வேண்டிய மாதிரி சாப்பிடு, அதுக்கு வேண்டிய மாதிரி மருந்துகள் இருக்கெல்லாம் இருக்குது வீரியம். அடுத்தது எஸ்எஸ், எஸ்எஸ்ன்னா ரொம்ப பேரு புகழ், ஃபேம். ஏன்னா இந்த ஆறு பற்றி நான் ஏன் விவரமாக சொல்கிறேன்னு, இதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். பகவான் எனக்கு வீட்லேயோ நான் பூஜை ரூமில் உட்காருவேன், முருகனோ விநாயகரோ கிருஷ்ணரோ ராமரோ இதெல்லாம் திங்க் பண்ண அவரை பற்றி. அவர் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு பொம்மை பண்ணி ஏதோ வச்சுருந்தா கூட, கல்லோ லோகமோ ஏதோ, ஓ பகவானுக்குள்ளே இந்த ஆறு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஞானஸ்வரூபம். அப்புறம் வைராக்கிய ஸ்வரூபம் என்னுடைய கடவுள், அது எல்லாமே எனக்குள்ள கூட வரணும் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். இப்படி தான் தியானம் பண்ணணும் சரியா. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுறதுக்கும், விஷயம் தெரியாமல் ஏதோ ஒரு நாமம் மட்டும் சொல்லிட்டு ராம 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 ராமன் அதையும் பரவாயில்ல, ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் அது எல்லாமே மனசு ரொம்ப பறக்கிறம்போது தான் சும்மா நாமமாவது சொல்லிட்டு கொஞ்சம் மனசு எனக்கு ஸ்லோ பண்ணேன், ஸ்பீடு குறை, மைண்டு ஸ்பீடு குறையிறதுக்கு மந்திரம் சொல்ல. எஸ்எஸ் ஸ்ரீஹி, ஸ்ரீ ஸ்ரீ அனேது லக்ஷ்மி அனு வெல்த்து. பேரு புகழ் மட்டும் இல்லை, வீரசக்தி மட்டும் இல்லை, வைராக்கியம் மட்டும் இல்லை, ஜானம் மட்டும் இல்லை, சொத்து மொத்தம் அவர்கிட்ட இருக்கு. லக்ஷ்மி அவருடைய சொத்து தானே, வெல்த் பூர்ணமான சொத்து மொத்தம் யாருக்கிட்ட இருக்கு, யாரையும் சேர்ந்ததோ. கடைசியில் ஆறாவது வந்து ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வந்து அர்த்தம் வந்து எங்கே, பொதுவாக நமக்கு சொத்துக்கு செல்வத்து கூட ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம் ஐஸ்வர்யா. ஆனால் இங்கே முழுசாக எல்லாத்துக்குமே கண்ட்ரோல், ஓவர் லார்ட்ஷிப். இந்த ஓவர் லார்ட்ஷிப் இஸ் கால்டு ஐஸ்வர்யம். இப்போது எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு எது மேலே கண்ட்ரோல் இல்லை,
நான் வீட்டில் 5-10 பேர் சர்வெண்ட்ஸும் வச்சுக்கிட்டேன். ஒருத்தனும் சொன்னது கேட்க மாட்டேறான், எல்லோரும் தலாட்டிட்டு போகிறாங்க. அப்புறம் நிறைய நிலம் இருக்குது, நிறைய இடம் வாங்கி போட்ட, நிறைய மாளிகைகள்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு இல்லை, ஆள் இல்லை, எல்லோரும் ஏமாத்துறாங்க, ரெண்ட் கொடுக்குறதில்ல, யாருமே யாரும் வெக்கேட் பண்ண மாட்டாங்க. என்னதான் பிரயோஜனம்? பேருக்கு லேண்ட் லார்டு தான், ஆனால் ஒன்றுமே கண்ட்ரோல் இல்லை. அப்படி இருக்கணும் இல்லையோ? ராஜான்னா பேருக்கா ராஜா? இப்போ கூட இப்போ எல்லாம் ராஜா சிஸ்டம் போயிடுச்சு, ஆனால் இப்போ கூட ஆர்காட்டு ராஜா அந்த ராஜான்னு ஏதோ இப்போ கூட வெளிநாட்டில் கூட இருக்குது, அந்த பிலிப்பைன்ஸ் பிரின்ஸு, அப்புறம் இங்கிலாண்டு ராணி, எல்லோரும் ஏதோ அந்த இருக்கு, அதே கொஞ்சம் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் பேருக்கு இருக்காது. என்ன பிரயோஜனம்? சும்மா நாமக்கு. ஆனால் ஒரிஜினல் ராஜான்னு எப்படி இருந்துக்கணும்? ஐ மஸ்ட் ஹேவ் கண்ட்ரோல். பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் எல்லோரும் அவரோட கேபினெட்டில் மினிஸ்டர்ஸும், அந்த நாட்டில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயும், எல்லா மாநிலங்களுக்குள்ள என்ன நடக்கிறது, என்னன்னு அதை கூட அது எல்லாத்தினையும் கவனித்து மொத்தத்தினே ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போகிற கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையோ? அதுதான். ஸோ இதெல்லாம் இருந்தால் அதுக்கு வந்து பகவான்ன்றோம். சரியா? அதில் இன்றைக்கி தான் நான் விவரமாக இந்த 6 சொன்னது இங்கே தான், இது முன்னாடியெல்லாம் வேகமாக அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்கு. சரி, சந்தர்ப்பம் வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த மொத்தம் இருக்கிறது சத்திய தர்மா எல்லாமே இதில் இருக்கு. இந்த 6 அவருக்கு அவர் திருஷ்டி பார்த்த சத்தியம் அது எல்லாமே. ஆனால் ஜீவனுக்கு வந்து இந்த அல்பமான ஜீவனுக்கு இந்த பூர்ண சக்தி வராது. ஜீவனுக்கு பூர்ணம் அப்படி சக்தி வருது, இவன் ஜீவன் எப்படி ஆகிடுவான்? ஆனால் இவன் பரமாத்மாவுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கலாம் தவிர, ஈஸ்வரனுக்கு இருக்கிற மொத்தம் அந்த 6 குணங்கள் இந்த சரீரமாக சின்ன சரீரத்தில் இருக்க இந்த ஜீவனுக்கு வரவே வராது. அதனால தான் அந்த பூர்ண சக்தி இருக்கிற அவனுக்கு எப்பவுமே நம்ம வந்து அடங்கி உணங்கி நமஸ்காரம் பண்ணி ஈஸ்வரன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து லோகத்தில் துக்கப்படாமையும் கவலைப்படாமல் இருப்போம். அந்த இந்த சரீரத்துக்கு அந்த சக்தி இல்லை, இந்த புத்தி கூட அந்த அளவுக்கு சக்தி இல்லை, ஆனால் இந்த ஞானம் அடையிறதுக்கு சக்தி இருக்கு. எப்படி? குரு கிட்ட வந்து உபதேசம் கேட்கும் போது. சரி, அதுக்கப்புறம் 530 நாமம் த்ரிவிக்ரமஹா. த்ரிவிக்ரமான பெயர் சொன்னவுடனே இது திரும்பி திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அங்கங்கே வந்துகிட்டே இருக்கிறது. ஓகே, வாமனா த்ரிவிக்ரமா. முதல் சாதாரணமான வாச்சார்த்தம் எடுத்த த்ரயோஹோ விக்ரமாஹ த்ரிஷு லோகேஷு கிராந்தா எஸ் சஹ த்ரிவிக்ரமஹா. அப்படின்னா 3 2 3 கூட இல்லை, 3 பாதங்களினாலேயே முதல் முக்கியமாக புராணங்களில் விஷயம் சொன்னோம்னா அந்த பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்திலும் த்ரிவிக்ரம ஆயிட்டார், உலகளந்த பெருமாள் ஆயிட்டார். ஒரு காலு தான் மேலே தூக்கிட்டால் எல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு காலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சரியாயிடுச்சு, இன்னொரு காலுக்கு தேவையில்லை, இடம் எங்கே வச்சுக்கிறதுன்னு கதில் அப்படியே அவர் அகங்காரம் தலைமையில் வைக்கிறேன்னா பலி சக்கரவர்த்தி தலைமையில். இங்கே அது ஒரு அர்த்தமாக இருந்தால் கூட இன்னொன்று என்னென்னா, 3 அண்ணா 3 ஆக்கிரமிச்சிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். என்ன 3 ஆக்கிரமிக்கிறது? ஆத்மரூபமாயிருந்து ஆத்மரூபமாயிருந்து 3 ஷரீரங்களும் ஆக்கிரமிச்சிருக்கார். 3 ஷரீரங்கள், இதுதான் தத்துவார்த்தம், இதுதான் லட்சார்த்தம். 3 விக்ரம, நான் ஆத்மா உணர்வா தோணற நான் இது வந்து ஸ்தூல சரீரத்தின பற்றியும் எனக்கு பார்க்குற தெரியறது, ஆக்கிரமிச்சிருக்க. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் மனசு புத்தி பற்றியும் எனக்கு தெரியறது, அதையும் நான் கவனிச்சிட்ருக்கேன். ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம் சாட்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். 3 வந்து காரண பிரபஞ்சம், காரண சரீரம். 3 சரீரங்கள், 3 பிரபஞ்சங்களாக சொல்லலாம், மேலலோகம் கீழலோகம்னு சொல்ல மாதிரி அந்த 3. ஓகே, இல்லைன்னா இந்த 3 வந்து பலதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். எது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்கிறோமோ அந்த 3 அவர் தான், ஒரே பொருள் தான், பேரில்லாத பொருள்.
பேரில்லாத ஆள், பேரில்லாத நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு தான் பிரம்மம் பேர் கொடுங்கன்ற வேதாந்தம் மூணுமே. ஸோ இந்த மூணு சொல்லும்போது இன்னும் கூட சொல்லுவாங்க எது எதெல்லாம் மூணு 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 மூணு, ஓகே, மூணு அவஸ்தைகள், மூணு காலங்கள், மூணு பிரபஞ்சங்கள், மூணு தேகங்கள், மூணு லோகங்கள், மூர்த்திகள், மூணு வேதங்கள். அம்மா இதுன்னு சார் மூணு வேதங்கள் எப்பவுமே சத்துர்வேதம்னு தானே சொல்கிறோம்ன்றோம் சந்தேகம் வரும். இங்கே மூணு மூணு வருதுனால இந்த வார்த்தை எப்பவுமே பொதுவாக சொல்லலை நானும் சந்தர்ப்பம் வரல. மூணு வேதங்கள் தானாமா அப்படின்னு அர்த்தம். இந்த மூணு பற்றி சொல்லும்போது ரிக் எஜு சாம வேதங்கள் தான் முக்கியமான வேதங்கள். மூணுத்தில் வர எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கி அதர்வண ரிஷி திரும்பி இன்னொன்று சேர்த்து வச்சிருக்கார். அது பேர் அதர்வண வேதம். அதனால் அதர்வண வேதத்தினே சாஸ்திரத்தில் ஆழமாக பார்க்கும்போது அது தனி வச்சுட்டு மூணு வேதங்கள் தான். ஆனால் சொல்லிக்கிறோம் சதுர்வேதங்கள், வியாசர், நாலு வேதங்கள் அப்படியெல்லாம் பலவாட்டி சொல்கிறோம். பட் இங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படி கூட. ஏன்னா அதர்ண வேதம் போய் பார்த்தா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாத்தையும் முக்கிய முக்கியமானதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இந்த அதர்வண ரிஷி திரும்பி ஒரு சாராம்சமாகவோ இன்னொன்று மூணு வேதங்களும் உனக்கு படிக்கிறது கஷ்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லையா, அர்ஜென்ட்டாக புக்கு பார்க்கணுமா, அதர்ண வேதம் பாரு, அதில் அதை பற்றி கொஞ்சம் இது பற்றி கொஞ்சம் இது பற்றி எல்லாம் இருக்கும். சரி, மூணு வேதங்கள் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ த்ரிவிக்ரமஹ அடுத்த ஸ்லோகம் படிக்கணும். இப்போ 57வது ஸ்லோகம். மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதக்னோ மேதினிபதி த்ரிபதஸ்த்ரிதசாத்யக்ஷோ மகாஷ்ருங்ககிருதாந்தகிருத. இந்த ஸ்லோகத்தில் 531வது நாமம் தொடங்கிறது. மகர்ஷி கபிலாச்சாரிய, ஆக்சுவலாக இது இன்னும் கூட பிரித்த மகர்ஷி ஒரு பதம், கபிலா இன்னொரு பதம், ஆச்சாரியா இன்னொரு பதம். மூணுத்துக்கு மூணு விதமான அர்த்தங்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த மூணு சேர்ந்து தான் இங்கே ஒரு நாமமாக சொல்லப்படுறது. முதல் அந்த வாச்சார்த்தம் என்னான்னு பார்த்தா மகா, மகான்னு பெருசு, மகா ரிஷிஹி மகர்ஷிஹி, புரியுதா? மகாம்ஷாசௌ ருஷிச்சேதி மகர்ஷிஹி. சிம்பிளா அந்த பிரிச்சு, இது மகர்ஷினே பிரிச்சுட்டா திரும்பி மகா ரிஷி மகர்ஷி. இந்த ரிஷி என்ன என்னது கூட ஞாபகப்படுத்துக்கிறோம். ஜானாதீதி ரிஷி, யாருக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கோ, சத்தியம் தெரிவிக்கப்பட்டதோ, தெரிஞ்சுக்கிட்டானோ அவர் வந்து ரிஷி. பொதுவாக இங்கிலீஷில் அப்படி சொல்லும் போது ஹூ ரிசீவ்டு த ஜானம் நாலேஜ் இங்கிலீஷ் ரிசீவதீதி ரிஷி. ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொன்னால் எங்கேருந்தோ ரிசீவ் பண்ணிக்கணும் இல்லை, ஓகே, ஃபோன் கால் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், ரிசீவ்டு த கால், ரிசீவ்டு கால்ஸ் சென்டு சென்ட் அனுப்பிச்சது இப்போ வந்தது. எங்கேருந்து யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா யாரும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ஸோ த ப்ராட்காஸ்டிங் சென்டர் இஸ் பகவான், த ரிசீவிங் ரிசீவர் இஸ் த ரிஷி. ரிஷிகளுக்கு பகவான் வந்து நேராக கூட சொல்லித்தரலையாமா முதல் முதல், அவங்க ஜஸ்ட் தியானத்தில் அப்படியே உட்காந்து தபஸில் இருக்கும்போதே வேத மந்திரங்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே தாங்களாக உத்பவிச்சாச்சணும் தோற்றம். அதுக்கு பிறகு சொல்லி கொடுத்தா அது வந்து ஸ்மிருதி ஆகிறது, ஸ்மிருதி ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பி அதே பேசிட்டா ஸ்மிருதி. ஆனால் ஸ்ருதி அனேது வேதமா, அது எப்படி என்ன அது சூட்டபிளாக இருக்கிற சரியாக ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற அந்த ரிஷிகளுக்குள்ள அவந்த புத்தியில் தியானம்ல
தானாக அந்த மந்திரங்கள் எல்லாமே கேட்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. மந்திர தஷ்டாரஹா ரிஷயா, மந்திரங்களை தரிசிச்சிட்டாங்க அவங்க. கதையில் தான் சொல்கிறோம் பகவான் வந்து திரும்பி வேதங்களை காப்பாற்றிட்டாரு, கொண்டு வந்தார் அப்படின்னு. ஆனால் இங்கே அவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ண அவதாரத்திலோடு வேதத்தின் நேராக சொல்லலையே, வேதத்துடைய சாரம் தானே பகவத்கீதானே சொல்லிக் கொடுக்குறாரு. இல்லை கபிலாவதாரம் எடுத்துகிட்டு வந்து பாகவதத்தில் அவங்க அம்மாவுக்கு தேவகூதிக்கு நேராக வேதம் சொல்லிக் கொடுக்கலையே, அதோட சாரத்தினே அந்த அம்மாவுக்கு புரியிற மாதிரி சீக்கிரமாக ஒரே நாளில் சொல்லிக் கொடுத்தாரு. பகவானே வேதமே சொன்னது எங்கேயுமே திரும்பி நீங்கள் நமக்கு பார்க்க முடியாது இல்லை அப்படின்னு. அப்போது ஆனால் பகவான் வேதஸ்வரூபமாகவே இருக்கார், அதை உத்பவித்ததே ஈஸ்வரனிலிருந்து தான். அந்த வேதங்கள் எப்பவுமே இருக்கு, அது யாருனால ரிசீவ் பண்ணிக்க முடியுமோ அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அது காலத்துக்கு அது பாட்டுக்கு அதை அப்படியே திரும்பி 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 வரும். அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவான் அவங்க வாயால் மந்திரம் வேத மந்திரத்துன்னு சொல்ல முடியறது ரிஷி, அது சொன்னதுக்கப்புறம் வேறு யாரோ கற்றுக்கிறாங்க. அதனால் பகவான் நேராக வந்துட்டு வேதம் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. அதனால தான் ரிஷிகள் எதுக்கு இந்த பேசுகிறவங்கள மகர்ஷி. அப்புறம் எதுக்கு மகானேது எதுக்கு சொன்னோம்னா, கிருத்ஸ்னஸ்ய கிருத்ஸ்னம்னா இங்கே முழுசா, நாட் கிருஷ்ணா, கிருத்ஸ்ன கிருத்ஸ்னஸ்ய வேதஸ்ய தர்ஷனாத் மகாருஷய, பூர்ணமாக அவங்க தரிசிச்சிட்ருக்காங்க. இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சக்தி இப்படி, அதுக்குதான் தபஸ் அனேது எவ்வளோ. அதனால் எல்லா காலத்திலும் அந்த அளவுக்கு அந்த மூளை இருக்கிற அளவுக்கு ஜீவர்கள் வரமாட்டான். சத்தியலோகம் சத்தியுகங்களில் இருக்கிற அளவுக்கு புத்தி இப்போ இருக்காது. ஏன்னா நாலு யுகங்களெல்லாம் வித்தியாசம் இருக்குது, ஒன்று வந்து தங்கம், இன்னொன்று வந்து வெள்ளி, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்ன பிளாட்டினமோ, அடுத்தது என்னமோ சொல்கிறேன், எது காஸ்ட்லியாக தெரியல எனக்கு அடு. அப்புறம் இரும்பு ஏதோ சொல்லிக்குங்க கடைசியில், இல்லை பித்தளை, வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தான் இந்த தியானம் அனேது தான் சத்தியுகத்தில் வேறு எந்த சாதனை கிடையாதம்மா, கோவில் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பூஜை அர்ச்சனை இதில் நாலு யுகங்களுக்கு நாலு விதமானது சொல்லுவாங்க. சத்தியுகத்தில் தியானம், அப்புறம் த்ரேதாயுகத்தில் யக்னம் யாகம் யஜனம், துவாபர யுகத்தில் அர்ச்சனை வந்துச்சு, கோவிலு பூஜை இதெல்லாமே. அது கூட ஒழுங்காக நடக்காது கலியுகத்தில்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே நாம சங்கீர்த்தனம் மட்டுமாவது சொல்லப்பா சொல்லு. அதனால தான் பிற்காலத்தில் இவங்க வந்தவங்க எல்லாரும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் மட்டும் சொன்னாவே கூட புனிதமாயிடுவே மோட்சம் அடைய மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், புனிதம் என்ன மனசு அப்படி அது சொல்லி ஆகுதே, இல்லைன்னு லோகம் போகிற போக்கில் நீ வந்து அந்த கடவுளோட நாமங்களை சொல்கிறது எல்லாம் விட்டுட்ட. நினச்சி பாருங்க, நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்களும் பண்ண மாதிரி பக்தி செல்றது இப்போது வர காலத்தில் குழந்தைங்களும் பண்ணுறாங்களா? அவங்களால பண்ண வைக்க முடிஞ்சுதா நம்மளுக்கு? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்னைஸாக போயிட்டுருக்குறாங்க. சரி, ஏதோ கொஞ்ச நாள் வெளியாட்டை விட்டுட்டான், அப்புறம் பண்ணுவானு பண்ணல, திரும்பி அவங்களும் கொஞ்சம் பாட்டி தாத்தா ஆகும்போது கொஞ்சம் வாழ்க்கையில் அதி இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த எங்கேயுமே போகும்போது கோவிலும் அப்புறம் அப்படி தான் வர. ஏன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே, நல்லது தானே, அதுதான் கலியுகம். அதனால் கவலைப்பட வேண்டாம், அவங்க பண்ணலன்னு பிரார்த்திக்கிறோம். எல்லாருக்கும் இது வரட்டுமே பகவானே, எல்லோரும் சத்சங்கத்துக்கு வரட்டுமே. ஹாலிடேஸு சம்மர் மே மாதம் வர வர கொஞ்சம் கொஞ்சம் இங்கே குறைஞ்சி போயிட்டு, அதனால தான் மாஸ்டர் நாளையிலேருந்து லீவு கொடுக்குறாரு ரெண்டு வாரம். சரி போயிட்டாங்க எங்கோ கூனூரோ ஊட்டியோ எங்கோ சுற்றி போய் வட்டம் பார்ப்போம், நல்ல வெயில் தாங்க முடியல. சரி மகர்ஷி பார்த்தீங்களா? அப்புறம் கபிலா, கபிலா இங்கே வாட்சார்த்தம் எடுத்த பாகவத மகாபுராணத்தில் மூணாவது ஸ்கந்தத்தில் கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதி அம்மாவுக்கு பகவான் வந்து விஷ்ணுவே அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார், கபில ரிஷியாக வந்தார்.
கேவலம் ஜானத்தினே அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான். அம்மாவுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்ததுக்கு வரணும், அது சொல்லிக் கொடுத்தது இப்பவும் இருக்கு. இப்பவும் பாகவதத்தில் படிச்சுக்கிறோம், கபில சாங்கிய யோகம் பண்ணுவாங்க. ஆனால் இக்காலத்தில் வந்த கபில சாங்கிய தர்சனம் வேறே, அது வேதம் ஒத்துக்கலை. ஆனால் பாகவதத்தில் சொன்ன கபில கீதை வந்து பூர்ணமான வேதாந்தந்தான், அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஸோ இந்த மாதிரி கபிலன்னா இன்னொரு அர்த்தம், பதத்தோட அர்த்தம் எடுத்தால் கோல்டன் ப்ரௌன் கலர். அது எப்படி இருக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர்னால் கொஞ்சம் தங்கம் 50%னும், அதில் என்ன பித்தளை என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க, காப்பரா, ஐ டோன்ட் நோ, காப்பர் அது சேர்ந்து எப்படி இருக்கும். என்ன கபில மகாமுனி அவதாரம் வரும்போது ஒரு ஒரு அவதாரத்தில் பகவானுடைய சரீரம் வரணும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல இல்லையா. அதனால தான் கருப்பு சுவாமி இந்த கிருஷ்ணனை வரும்போது கருப்பாக இருக்கான் இவனுக்கு, இப்போ என்ன பேர் வைக்கிறது, இது முன்னாடியில் வேறு வேறு எல்லாம் பேர் இருக்கேன். இதோ கபில அவதாரத்தில் அப்படி இருக்காரம்மா. இதை பற்றி சொல்லும்போதும் காஞ்சி பெரியவர் வந்து கொஞ்சம் நல்ல முன் யோசிச்சு அது சொல்லுவார். இந்த கபிலர் வந்து அதுக்கப்புறம் தபசு போயிட்டார், இப்போ இருக்கார் எங்கோ, கபில சித்தராக இருக்கார் இப்போ. அதனால் எங்கே போயிருக்காரு, சமுத்திரத்துக்கு அடியில் வந்து எங்கே போயிட்டார்னார் பாகவதத்தில். அப்படி போனதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு கான்டினெண்ட் தான் இப்போ இருக்கிற கலிஃபோர்னியா ஆகும் கபில ஆரண்யம் என்றார் பெரியவர், சும்மா சொல்ல மாட்டார். இப்போ இருக்கிற கலிஃபோர்னியா கபிலாரண்யம் ஆகும். அப்புறம் அதனால தான் கபிலருடைய கண்கள் எல்லாமே ப்ளூஷாக இருக்குமா, இப்போ வெஸ்ட் ஃபாரினில் அவங்கள பார்க்க மாதிரி முடியெல்லாம் வந்து வந்து கொஞ்சம் அந்த காப்பர் மாதிரி இருக்குமா, அது இதாக. ஓகே, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சும்மா என்ன பெரியவர் சொன்னதுனால சொல்கிறேன். அவருடைய அந்த சரீரம் எல்லாம் கூட மேபி அப்படி அப்படி அதுலேருந்து வந்தவங்க தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி அந்த அங்கேயும் இப்போ ப்ளூ ஐஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. சரி, கபில இங்கே அடுத்த வார்த்தை ஆச்சாரியா, அதுதான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்து பகவான் நிறைய வாட்டி ஆச்சாரியராக இருந்துருவார், டீச்சராக இருப்பார். இப்போ கிருஷ்ணர் வந்து ஜெகத்குரு அண்ணம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதனால் பகவானுடைய அவதாரத்தில் முக்கியமாக அந்த டீச்சிங் அவரே பேசணும். திரும்பி வேதம் திரும்பி கொடுக்கறதில்லை கையில் யாருக்கோ, பேசணும் காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், தேவைப்படுற மாதிரி பேசுவார். அதுதான் பகவத்கீதையில் இப்போ பார்த்துக்கிட்டோம் 4வது அத்தியாயம் ஆரம்பத்தில் அவதார ரகசியம் வரப்போகிறது அடுத்த வாட்டி கிளாஸில். அப்படி வந்து ஆச்சரதி தி ஆச்சாரியா அனுச்சரதி அனுசரதி ஃபாலோ பண்ணி அது அவங்க வாழ்க்கையில் அனுபவத்தை கொண்டு வந்து அதில் நடந்திருந்துட்டு சொல்லித்தரணும். இந்த வித்தியை மட்டும் அப்படி தான், சும்மா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அது நான் அதில் இருக்கணும், அது என்னுடைய அனுபவமாக இருக்கணும். ஸோ அதனால் ஆச்சாரிய அனேது, அதனால்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு வேணும் தவிர வி டோன்ட் வாண்ட் ப்ரீச்சர்ஸ், வி வாண்ட் டீச்சர்ஸ். டீச்சருக்கு ப்ரீச்சருக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, பொதுவாக அந்த சர்ச்சில் எல்லோரும் ப்ரீச்சர்ஸ் அனுப்புவாங்க, அந்த சமயத்துக்கு மட்டும் வெள்ளையாக ஒன்று போட்டுக்கலாம், உள்ளே ஏதாவது போட்டுக்கலாம், அப்புறம் ஏதாவது சாப்பிட எங்காவது போகலாம், ஏதாவது இருக்கும் இல்லை கல்யாணம் எல்லாம் இருக்கும். நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை, 24/7 அந்தலேயே இருக்கிறவங்க. சரி, அழகான ஒரு நாமம். அடுத்தது 532 கிருதக்னஹா, கிருதக்னஹா. கிருதம் அப்படின்னா காரியம், என்ன காரியம், ஜகத்து பகவான் காரணம், ஜகத்து காரியம், அவர்லேருந்து உருவாகிட்டார். உருவாகிட்டு க்னஹ ரெண்டாக பிரிச்சுக்கணும் இந்த வார்த்தனே, கிருதம் க்னஹ. க்னஹன்னா ஜானத்தோடு ஆத்மரூபமாக இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ருக்கிறார். காரியம் பண்ணி நான் தான் காரணம், காரியம் உருவாயிடுச்சு, ஆனால் எல்லாமே நமக்கு தெரியுமோ, நம்ம குழந்தை மனசில் என்ன போகிறதுன்னு தெரியாது, அந்த குழந்தை போன ஜென்மத்தில் எப்படி வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது, அதோடைய பிராரப்தம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது,
இல்லை அப்புறம் அந்த கார்னரில் அந்த ஊரில் என்ன நடக்கிறதே தெரியாது, எங்கே என்ன நடக்க தெரியும் அந்த ஊரை. நம்ம சரீரத்தில் காலையில் சாப்பிட்டு இட்லி வந்து இப்போ எப்படி டைஜஸ்ட் ஆகுது நமக்கு தெரியுமா? ஆனால் பகவான் விஷயத்தில் அந்த ஈஸ்வரக்னன் இருக்கானே, சர்வக்னனான ஈஸ்வரன் வந்து எங்கே நூக் அண்ட் கார்னர்ன்றோம், ஒரு ஒரு மூலையில் லோக மொத்தத்தில் என்னென்ன நடக்கிறதுன்னு சர்வத்தனை தெரிஞ்சிட்ருக்கிற கவனிச்சிட்ருக்கிற அறிவு. அதனால் கிருதம் அண்டு க்னம் பண்ணியிருக்காரு, பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, அவருக்கு தெரியும், முழு கண்ட்ரோல் இருக்குது. அங்கே சொன்னோம் இல்லையா இந்த ஓவர் லார்ட்ஷிப் ஐஸ்வர்யம், அதே மாதிரி தான் கிருதக்னஹா. இது 82வது நாமத்தில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு வாட்டி. கிருதம் ச தத் க்னா க்னஷ்சேதி கிருதக்னஹா, பண்ணுறது மட்டும் இல்லை, டூயர் ஆல்சோ அண்ட் நோயர் ஆல்சோ. ஜீவன் விஷயம்ல இந்த சர்வக்னத்துவம் இல்லை இங்கே, ஆனால் சர்வக்னத்துவம் இருக்குன்னு பாவிச்சுக்கணும். எப்படி? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் கடைசி ஸ்லோகத்தில் போன வாரம் சர்வாத்மத்வ மகாவிபூதி அப்படியே பாவிச்சுக்கலாம் இல்லை. என்னது நான் அனேது இல்லை, எது இருக்கிறதா காணப்படுறதோ தெரியும், ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான். அப்படி அந்த நானன் அகங்காரத்தை நீக்கிறது முயற்சி பண்ணாவே நீ சர்வக்னத்துவ பாவத்தில் இருக்கேன்னு அர்த்தம். திரும்பி அப்புறம் நானும் சர்வக்னத்தின் அடைய வேண்டாமா அனு அணிக்க மாட்டேன். சார் நான் எங்கே இருக்கேன், இருக்கிறது ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் சர்வக்னன் தான், ஒத்துக்கிட்டால் போச்சு. ஒத்துக்கிட்டால் என்ன ஆகும், அகங்காரம் எது ரொம்ப தொந்தரவு பண்ணுறதும் நம்மளே அது காணாமல் போயிடும். அதுதான் செய்கிறோம் தவிர, நம்ம வந்து நானும் அந்த சக்தி அடையணும், இந்த சக்தி அடையணும் அப்படின்னு அதிபத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கடைசி இல்லை, சக்தி ஏதாவது சக்தன் அஷ்ட சித்திகள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்களும் அவர்கிட்ட நிறைய மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, இது பண்ணுவார் அது பண்ணுவார்ன்னு. அப்படி யாராவது லோகத்தில் பண்ணுறது மாதிரி காணப்பட்டால் கூட அது ஈஸ்வரனே வேணுமன்னா வியக்தப்படுத்துவார். ஆனால் நீ அடையணும், நீ காட்டணும் நினைக்காது. நீ காட்டணும் நினச்சா அந்த சக்தி வேணுமனு பிரயத்தனம் பண்ணால் உன்னுடைய நீ தோண்டின குடியில் நீ உளுந்துடுறேன்னு அர்த்தம். அதனால தான் உண்மையான ஜானங்கள் யாருமே சித்திகளை பற்றியோ தந்திர மந்திரங்களை பற்றி பேசலை. இன்னும் சொல்ல வந்தால் பகவான் ரமணர் வந்து இந்த மாதிரி எனக்கிட்ட சித்திகள் அதெல்லாம் காட்டி, என்ன ஜ்ஞானிக்கு சித்திகள் வந்து சேவகன் மாதிரி, இவன் அதை பற்றி கவனிக்கவே மாட்டான். அதனால் அது ஜப்பிடி வித்தியன்னு சொல்லிட்டார் அதுக்கு அவர். இந்த மாதிரி ஜப்பிடி வித்தியெல்லாம் காட்டேன்னா தொந்தரவு பண்ணாது அருணாச்சல, உருப்படி வித்தியை காட்டினார். சரியா? ஏன்னா ஈஸ்வரத்துவம் பற்றி வந்ததுனாலையும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் நடந்ததுனால சொல்கிறேன். அப்போது யாரோ காட்டுறாங்களே சாருன்னா, அந்த காட்டுறவனுக்கு அந்த சித்தி நல்ல கவனிக்கணும். ஒரு பைசா கூட உபயோகப்படாது. பொறத்தையாருக்கு மட்டும் காட்டி மயங்க வைக்கலாம். லோகத்தில் எத்தனை பேர் வந்து சித்திகளை காட்டிட்டு போனாங்க, சித்திகளை காட்டவங்களை எல்லாருக்கும் மெஜிஷியனும் காட்டுறான். இந்த மந்திர இது பண்ணுறானே தந்திரஜாலம், மாயாஜாலம், மாயாஜாலம் அவனு காட்டுறான், என்ன இருக்க பெருசுது. ஆனால் சாஸ்திரம் ரொம்ப சொல்லும், நீ அதுக்கு அது வந்து ஒன்று பதனம் பண்ணும், நாசனம் பண்ணும், அகங்காரம் வளர்த்துறோம். நீ திரும்பி அதுக்கு பல வாட்டி ஜென்மிக்க வேண்டியிருக்கும், மோட்சம் முக்தி வராது. இது ஒருத்தர் இல்லை, உண்மையான குருக்கள் மகாத்மர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி, இந்த மாதிரி பல பேர் பல பேர் நிறைய இடத்துல பகவான் கிருஷ்ணரே உத்தவ கீதத்தில் சொல்ல போகிறார். அது பாட்டுக்கு அது இருந்திருக்கட்டும், இருந்த ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனை அது காட்டணும் அவர் நினச்சிட்டு அவர் இந்த சரீரம் மூலமாக காட்டட்டும். ஆனால் இந்த சரீரத்தில் அகங்காரம்னு நான் இல்லை, அப்போ நான் சித்தி அடையணும் அனேது இருக்கக்கூடாது. அந்த தப்பது யோகிக்கு அது பெரிய தடமாக சொல்லப்பட்டிருக்க ஆப்ஸ்டக்கல், அது ஒன்று நாசனம் பண்ணும். அப்படி சித்திகளை வச்சுக்கிற வந்து ராவணனும் கம்சனும் கும்பகர்ணனும் அவங்க எல்லாரும் தபஸ் பண்ணிதான்
என்னதான் பிரயோஜனப்பட்டுச்சு? நாசனம் ஆயிட்டாங்களா? லோகத்தில் பேர் வாங்கிட்டாங்களா? நாசனம் ஆயிட்டு கட்டவுன்னு பேர் வாங்கிட்டாங்க, என்னதான் இப்போ பிரயோஜனம்? சரி, கிருதஜ்ஞான்னு சொல்லிட்டோம். ஸோ பகவான் வந்து இத்தனை ஜெகத்தின் உருவாக்கிட்டு மொத்தத்தினே அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆத்மரூபமாக இருந்து சும்மா உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், இந்த திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு வந்து 100 குழந்தைகள் இல்லையா, நினச்சி பாருங்கோ எப்படி 100 பேருடைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்குவாங்க. நம்மளுக்கே சில வாட்டி கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருந்தால் அது வேறே, அப்பப்போ மீட் பண்ணுறதுன்னா பேரே ஞாபகம் இருக்காது. ஏதோ தம்பி அக்கானு கூப்பிடும் சார், பேருக்கு ஞாபகம் இருக்காது. எப்படி 100 பேர்னு ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டுருப்பாங்க? ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்குறேன்னா, மனுஷனுக்கு ஜீவனுக்கு இருக்கிற ஞானம் அல்பம்தான். ஆனால் ஈஸ்வரன் வந்து என்ன சொன்னோம், எல்லா மூலையிலும் எங்கெங்கே என்னன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படின்னு ஒத்துக்கோ, அப்படின்ட்டு கை கட்டு. அதுக்கு தான் கை கட்டி நில்லு, நீ இல்லைன்னு நில்லு. சரியா, எப்போ ஒன்று நீ நீக்கினையோ அவர் நிற்பார் அங்கே. சரி, 533 மேதினி பதிகி. மேதினி அனேது பூமாதாக்கு, பூதேவிக்கு இன்னொரு பேர். மேதினியாக பூமியாக பதிகி மேதினி பதிகி. பொதுவாக நிறைய பூமிக்கே நிறைய பேர் இருக்கேன், பூதேவி, தரணி, தரித்ரி, ஓகே, அந்த மாதிரி மேதினி அனேது ஒரு பேர், பூதேவியோடைய பதி அப்படி. இல்லைன்னா பூதேவினை காப்பாற்றினவர் இந்த வராக அவதாரில் முக்கியமாக. இன்னொன்று என்னன்னா, மேதினி பதிகன்னு சொன்னால் இந்த பூலோகத்தில் இப்பெல்லாம் சின்ன சின்ன ராஜ்யங்கள் அப்படி தான், ராஜாவே இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் பாகவதத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பூமண்டலாதிகள் பூபதிகளாக இருக்காங்க. பலி சக்கரவர்த்திகள் எடுத்துகிட்டு 3 லோகத்துக்கும் அவனே ஒருத்தனே ராஜாவாக இருந்தான். வேறு அப்புறம் பார்த்தா கூட பரத கண்டம் பெருசாக, ஆல் காண்டினென்ட்ஸ், எல்லா காண்டினென்ட்ஸும் ஒரே ராஜாவாக இருந்தாங்க ஒரு ஒரு காலத்தில். அப்படி இருக்கும்போது இங்கே என்ன விஷயம்னா, த எம்பரர்ஸ், எம்பரர்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. யார் வந்து நிறைய ஆக்கிரமிச்சேனோ, த பிரிட்டிஷ் எம்பரர்ஸ், ஏன்னா அவங்க வந்து நிறைய கொள்ளடிச்சுட்டு எல்லாம் ஆக்கிரமி பண்ணிட்டு வந்தான். அப்புறம் அந்த அலெக்சாண்டர்னு அப்படி சொல்லுவான், ஆனால் ஒன்றும் இல்லை அவன் அதுக்கப்புறம் ஒரு 2 கை காலியை வச்சுட்டு நான் போகும்போது எல்லாம் ஒன்றும் கொண்டு போகலன்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறம்மா, நான் சத்து போகிறேன், நீ என்னை ஊர்வலமாக கொண்டு போகும்போது என்ன பண்ணுறீங்க பார்க்கறதுக்கு வருவாங்களே, கை ரெண்டு ஓப்பனாக பண்ணி இப்படி வைங்குவான்னா. அவர் எழுதிட்டார் புஸ்தகத்தில் அலெக்சாண்டர், ஏன்னா இவ்வளோ த எம்பரர், த அலெக்சாண்டர், த கிரேட் அலெக்சாண்டர் பார்த்தியா, ஒரும் கையோடு போகிறான். அந்த லோகத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம், நான் இந்த ஒரு நல்ல காரியமாவது பண்ணிட்டு போகிறேன்னா. அப்போது எம்பரர்ஸ் அந்த பூபதிகள்ன்றமா, இந்த பூபதிகளாக இருக்கிற உலகத்தில் அப்படி அவங்களை எல்லாருமே எம்பவர் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே மேதினி அந்தனால பூமினால் சொல்கிறேன். அந்த பூபதிகளை கூட அந்தப்பட்ட ஒரு பெரிய பதவி வர்றதுக்கு காரணம் பகவானே, ஈஸ்வரனே, அவங்கள மூலமாக. அதனால ராஜா வந்து தெய்வம், ராஜர்ஷிகள் எல்லாரும் ரிஷிகளாக இருக்காங்க. நேற்று பகவத்கீதையில் பார்த்தோம் இல்லையா, மக்கள் அப்படி பார்த்தாங்க, அவனும் அப்படி இருக்காங்க. ஈஸ்வரன் என்னை மூலமாக இவ்வளோ சக்தி கொடுத்துட்டு இவ்வளோ பரிபாலனை பண்ண வைக்கிறார். சரி, 534 திரிபதா. இப்போதான் திரிவிக்ரமா வந்துச்சு, திரும்பி திரிபதா வந்துச்சு. இது திரும்பி அதே மாதிரி அர்த்தமா, த்ரீணி பாதானி அஸ்ய திரிபதா. ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே நான் சொல்லிட்டேன், இங்கே அவ்வளோ விவரிக்க வேண்டியதில்லை. திரும்பி இங்கே அர்த்தம் என்னென்னா, அங்காவது திரிவிக்ரமானே வந்ததுனால நேராக நம்ம புராணம் பாமரம் பற்றி நினச்சிக்கலாம். இங்கே அதே சொல்ல திரிபதா அப்படின்னா பதம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பத்தியத்தே கமயத்தே ஈட்டி பதம், ஒரு இடம், ஒரு இடத்து போய் சேர்றது பேர் கமயத்தேன்னு போகிறது. பத்தியத்தை அடையிறது, பத்தியத்தே கமயத்தை ஈட்டி பதம், அதனால தான் பரம பதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சொல்லிட்டோம் அது எங்கேயும் போகிற இடம் கிடையாது. அப்படின்னா மூணு இடங்கள் இருக்குங்க. ஐ எம் கம்மிங் டு தி அகெயின் வேதாந்தா லக்ஷார்த்தம். மூணு இடங்கள், நினைவு ஒரு இடம், கனவு ஒரு இடம், தூக்கம் ஒரு இடம். இந்த மூணு மூணு கம்பார்ட்மெண்ட்ஸாக மூணு மூணு தனி ரூம் தானே, நல்ல ஒத்துக்கணும் சொல்லணும். கனவுல இருக்கும்போது ஜாக்கிரத்துக்கு சம்பந்தம் இல்லை, அந்த ரூம்க்கு இந்த ரூம் கனெக்ஷன் கிடையாது. தூக்கத்தில் போகும்போது கனவுக்கு சொப்பனத்துக்கு அங்கே சம்பந்தமே இல்லை, நினைவுக்கு கனவுக்கு. ஒன்றில் இருக்கும்போது ஒரு ரூமில் இருக்கும்போது இன்னொரு ரூமுக்கு கனெக்ஷன் இல்லைங்க. அது மூணு பதங்கள், மூணு இடங்கள், சொப்பன ஜாக்கிரத சுஷுப்தி. ஆனால் மூணுத்தினி பார்க்குற ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்குது, அதுதான் அர்த்தம். ஆனால் மூணுமே தெரியறது எனக்கு, மூணுத்தினி கவனித்து அந்த ரூமுக்கும் உள்ளே போயிட்டு வந்தேன் நான். ஓ, ஒருத்தர் வந்து நான் மூணு கோவில் போயிட்டு வந்தேன், ஓகே. என்னது ஏதோ முக்கியமான மூணு கோவில் கோயம்புத்தூரில் வச்சுக்கோங்களேன். நான் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு, அந்த சாரதாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மூணுத்தினி பார்த்தவன் தானே ஒருத்தன் வந்து நான் மூணுக்கிட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்ல முடியும். ஒன்றுக்கு ஒன்று போன மூணு பேர் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அதே மாதிரி கனவு நினைவு தூக்கம் மூணுத்தினி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர, எல்லாத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர, எதுலேயுமே ஒட்டுக்கல. அப்போது எது மூணு இடங்களையுள்ளேயும் மூணு பதங்கள், த்ரீ பத பதம்னு சொன்ன அர்த்தம். அது காலம் கூட எடுத்துக்கலாம், மூணு காலங்களும் எனக்கு தெரியுது, மூணு அவஸ்தைகள் தெரியுது, மூணு சரீரங்கள் தெரியுது. அதனால் மூணுத்தினி வச்சிருக்கேன், மூணுத்தினி வச்சிருக்கேன் நான் பார்க்குறேன்னா நான் யாருன்னா நான் நாலாவதாவதானா இருக்கணும், நான் நாலாவது ஒரு மனிதனாக இருக்கணும். இப்போது அந்த கோவில் எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சது புரிஞ்சது. நான் தான் சார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு வந்தேன், மூணு இடங்கத்துக்கு போயிட்டு வந்த இந்த போயிட்டு வந்த நீ நாலாவது அப்படிதானே. நீ அனைது ஒன்று இருந்தது, நாலு மூணுத்துக்கு போயிட்டு வந்த, நீ ஒன்றும் மூணுத்துக்கு போயிட்டு வந்த, மூணு ப்ளஸ் ஒன்று நாலாயிடுச்சு. எதுக்கு இந்த கணக்கெல்லாம் சொல்கிற நினச்சிக்காதுங்கோ. மாண்டுக்கு உபனிஷத்தில் இந்த இடத்துக்கு கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணி சதுர்த்தம் அப்படி சொல்லும். சதுர்த்தம்னா த ஃபோர்த் டைமென்ஷன் துரிய ஸ்திதி. அது ஃபோர்த் இல்லை ஆக்சுவல்லி, த ஒன்னே முக்கியமானது ஒன்றும் மூணு பார்க்குறது, மூணு படம் பார்க்குறது, த்ரிபதா. அது இன்னும் கூட நிறைய பேசலாம், போதும். ஆல்ரெடி மேல சொல்லியிருக்கேன்னு, திரிமூர்த்திகள் திரிகாலங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் அப்போ அது நானு சொல்லிட்டு உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கடமை என்ன, நம்ம என்ன பண்ணணும் இப்போ? இது விஷயம் ஏதோ மண்டலை போட்டு தெரிஞ்சுக்க அனுபவத்துக்கணும். நான் தானே அது, இந்த திரிபதன் யாரு? நானும் மூணுத்தினையும் பார்த்துக்கிறேன், மூணும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய லெவலில் பார்த்தா மூணு அவஸ்தைகள், அதே மொத்தமாக சமஷ்டி லெவல், சமஷ்டி மொத்தமாக பார்க்கும்போது மூணு பிரபஞ்சங்கள். மூணு பிரபஞ்சங்கள்னு சொல்லும்போது மொத்தமாக சொல்லும்போது தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ஜீவன சரீரம்னு சொல்லும்போது மூணு அவஸ்தைகள் பேர் அதே தான். ஸ்தூல இங்கே வந்து மூணு அவஸ்தைகள் போது ஜாக்கிரத அவஸ்தை, நினைவில் என்ன தான் இருக்கு, ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல அனுபவம் இருக்கு, அதுக்கு ஸ்தூல பிரபஞ்சம்னு சொல்லு. கனவில் என்ன இருக்கு, எனக்கு மட்டும் கனவு, சூக்ம பிரபஞ்சம். எல்லாருக்கும் கனவு வரும், எல்லோரும் பார்க்குற மொத்தம் கனவுகளை சேர்த்துக்கிட்டால் சூக்ம பிரபஞ்சம். எல்லாரும் தூக்கத்தில் போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே அனுபவம் காரண பிரபஞ்சம், தனியாக வந்து அவஸ்தை அன்றும். அதனால என்னோடய அவஸ்தை இப்படி இருக்கு. அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் அடிக்கடிக்கு டாக்டர்கிட்ட போயிருக்கேன் இது பார்த்துக்கினேன். எங்கள் வீட்டில் அவஸ்தை சார் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேணாந்த சொல்கிறீங்க. சரி, 335
த்ரிதசாத்யக்ஷஹ. சிம்பிள் தான். நானும் நாலாவது சதுர்த்தம் மாண்டுக்கியம் இப்படியெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கு அதனால் உடனே பக்கத்தில் அந்த மூணு அவஸ்தைகள், மூணு தசைகள் இருக்கு. மூணுத்துனே த்ரிதச அத்யக்ஷஹ. அந்த மூணு அவஸ்தைகளுக்கு, மூணு பிரபஞ்சங்களுக்கு அத்யக்ஷன் என்ன? பிரசிடென்ட். ஓகே, எஜமானி. ஒரு விடால பிரசிடென்ட் அத்தியக்ஷனாக இருக்கணும். ராஷ்டிரபதிக்கு பேர் கூட அத்தியக்ஷன் தான், ஜனாதிபதி. அப்படின்னு என்ன? எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிறவர், த லீடர், த எஜமானி என அர்த்தம். ஸோ மேலே சொன்ன அந்த திரிபதங்களே, மூணு தசைகள், மூணு அவஸ்தைகள், மூணு பிரபஞ்சங்களே கவனிக்கிற சாட்சி. 536 மகாஸ்ருங்கஹ. மகான் பெருசு, ஸ்ருங்கஹன கொம்பு. முதல் புராணத்தில் விஷயம் சொல்கிறோம், மத்ஸ்யாவதாரம். இன்றைக்கி சாயங்காலம் மத்ஸ்யாவதாரம் பேச போகிறேன் பார்சன்ல. இங்கே பேசி முடிச்சுட்டோம். மத்ஸ்யாவதாரத்தில் பெரிய மீனாக வராரு. வரும்போதே ராஜாக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, மொத்தம் ஜலமயம் ஆகிடும் ஒரு வாரத்தில். அந்த சமயத்தில் நானே ஒரு பெரிய கப்பல் அனுப்புகிறேன், அந்த கப்பலில் நீ ஏறு எல்லோரும். அந்த கப்பல் பெரிய கப்பல், இத்தனைதுனாலும் மீன் ஆக்கா மீன் ரூபத்தில் வந்துடுவேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த மீனுக்கு ஒரு பெரிய கொம்பு இருக்கு. வாசுகி பாம்புன்னு கொண்டு வந்து கப்பலுக்கையும் என்னோடய கொம்புக்கு கட்டன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன, எவ்வளோ பெரிய மீனாக இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய கொம்பு இருக்கணும். மகாஸ்ருங்கஹ, ஸ்ருங்கமன்ன கொம்பு. ஸோ கதையில், புராணத்தில், மத்ஸ்யாவதாரத்தில், அப்புறம் வராஹ அவதாரத்தில் கூட பொதுவாக அந்த பிக்சரில் காட்டுறதில்லை. இந்த ரெண்டு கொம்பு பல்லு மட்டும்தான் காட்டி பூமி அது மேலே கொண்டு வர மாதிரி இருக்கு. ஆனால் சில இடத்துல இருக்கு நடுவில் பொதுவாக, எதுக்கு அந்த கொம்பு இருக்கும்? ரைனோசாரஸ் அதுக்கு இருக்கும் இல்லையா? பெரிய கொம்பு இருக்கும், அது ரொம்ப பலம். அதை வச்சு லாரினே அதை வந்து இப்படி தூக்கிட்ட லாரி தலைகீழாகிடும். கொம்பு அதுக்கு பல லட்ச மதிப்பு. அது கொலை பண்ணி, அது கட் பண்ணி, அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. கொம்பு அவ்வளோ இருக்கும், பெருசான அந்த. அதனால வராவதாரம் வரும்போது ரெண்டு பல்லு மட்டும் இல்லை, பகவானுக்கு இங்கே தனியாக ஒரு கொம்பு கூட இருக்குதாமா? அதனால அதை வச்சு போய் தான் பூமிக்கு, சமுத்திரத்துக்கு அடியில் போயிட்டு பூமியின் மேலே கொண்டு வந்தார். அது மேலே வச்சுக்கிட்டேன், தூக்கிட்டு வந்தார். அதனால் அந்த விதத்திலும் மகாஸ்ருங்கஹ, மகான் ஸ்ருங்கஹ, எஸ்ய சஹ மகாஸ்ருங்கஹ, பெரிய கொம்பு. இன்னொன்று வந்து ஸ்ருங்கம்னா, இந்த மலைக்கு மேலே பகுதி பேர் ஸ்ருங்கம்னா, டாப் பீக், ஹிமாலயங்கள். ஸ்ருங்க ஹிமாலய, சிவன்மூர்த்தி ஒரு பஜனை பாடும்போது அங்கே ஸ்ருங்கன்னா ஹிமாலய பர்வதங்களுடைய சிகரங்கள் மேலே, அந்த டாப் பீக்ஸ் ஹிமாலயங்கள். ஓகே, இல்லைன்னா மேரு பர்வதம் பற்றி சொல்லும்போது, மேரு பர்வதம் வந்து கோல்டு கலரில் இருக்குமா, பெருசாக இருக்குமா அந்த டாப்னு. அது அவருக்கு வந்து ஒரு அலங்காரமாக இருக்கு, ஒரு அலங்காரமாக இருக்கு. இல்லை இந்த நார்த் போல், இந்த நார்த் போல் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போனால் சூரியன் அங்கே வந்து அஸ்தமிக்கவே மாட்டான். சூரியன் வந்து 6 மாதம் இருந்து அப்படியே சூரியன் தெரிஞ்சிட்டே இருக்குமா, இல்லை 6 மாதம் தெரியாமல் இருக்குமா, மொத்தத்தில் அங்கே சூரியன் அஸ்தமிக்க மாட்டான். பார்க்கலாம், அது போனால் போக முடியாது முதல்ல, என்ன ஐஸ் கட்டி ஆகிடுவாங்க நார்த் போல் சவுத் அங்கே. ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு பிரைட்டாக பீக்குங்க. அதனால தான் மலையும் நம்ம பார்க்க முடியலன்னு கூட, தூரம் இருக்கிற அந்த எவரெஸ்ட்டும் இமாலயங்கள் அங்கே கொஞ்சம் தூரம். அங்கே பீக்கு பார்க்கலாம், அந்த டாப் மட்டும் அப்படி ஒரு அங்கே சூரியனோடு உளுந்து வெளிச்சம் பளிச்சுன்னு அப்படி தெரியும், மேகங்கள் அப்படி அப்படி வருது. இப்போ கீழே பார்க்கல, என்ன போக முடியலன்னு. சரி, மகாஸ்ருங்கஹ. 537 கிருதாந்த கிருதஸ்ய சம்சாரஸ்யாந்தம் சம்சாரம் கரோதிதி.
சம்ஹாரம் கரோதி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கார். எது எதெல்லாம் சம்சாரம் லோகம்னு சொல்கிறோமோ வந்துச்சு அண்ணாவே போயிடும். இது ஒரு நல்ல லா. சுகம் வந்துச்சு போகும், ஆரோக்கியம் வந்துச்சா போகும், வியாதி போகும். போகலே சார், வியாதி போகலன்னா நீ போ சரீரம் போயிடும், இன்னொரு சரீரத்தை நல்ல சின்ன குழந்தை மாதிரி பிறக்க போகிறாங்க, திரும்ப நல்லா பிறக்க போகிற. அதனால் இங்கே அர்த்தம் என்னென்னா, சம்சாரம் மொத்தத்திலையும் லோகத்தின்னு உருவாக்கிட்டார், அப்புறம் அதையே திரும்பி அந்தம் பண்ணுறாரு, ஜகத்தின் உபசம்ஹாரம் பண்ணுகிறது. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பொதுவாக நமக்கு இங்கே அந்தம்னு சொன்னால் யம தர்மராஜன்தான் உயிர் எடுத்துகிட்டு போயிடுவார், மரணம் வரும் அப்படியெல்லாம் சொல்கிறோமா. அந்த அந்தகன் லோகத்தில் எல்லா ஜீவராசிகளுடைய ஆயுஷன் அந்தம் பண்ணிட்டு கொண்டு போகிற யம தர்மராஜனான அந்தகனுக்கே அந்தகன். அது சொல்கிறது கிருத்தாந்த கிருத்த கிருத், அந்த அந்தகன்னே அந்தம் பண்ணக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னா, மிருத்யுவனே சம்ஹாரம் பண்ணுறவர். மிருத்யுவனை எப்படி தான் சம்ஹாரம் பண்ண முடியும்னா, அதுக்கு தான் மார்க்கண்டே இருக்கதா. சரியா, நம்ம கூட அந்த மிருத்யுவனை ஜெயிக்கணும். போன வாரம் கைவல உபனிஷத்தில் அந்த காங்கரிங் த ஃபியர், மரணத்தினை எதிர்க்கணும், மரணத்து கூட பேசணும், மரணம் இல்லைன்னு சொல்லி மரணத்தினை தோத்து எடுத்துட்டு நான் ஜெயிக்கணும். அந்த கைவல உபனிஷத்தை கேட்டவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. நீங்களும் கேட்டு புரிஞ்சிட்ட நீங்களும் ஜெயிப்பீங்க. இப்போ நான் அவ்வளோ கிளாஸ் இங்கே எடுக்க முடியாது. இங்கே இந்த பதத்தினால அர்த்தம் எடுத்துக்கணும், மிருத்யு. அது எப்படி இப்போ மார்க்கண்டேயர் கதை சிவலிங்கம் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, யம தர்மராஜன் வந்து கூட ஒன்றும் பண்ண முடியல, சிவனை அதில் வந்து வந்துட்டு யம தர்மராஜன் ஒரு குத்து குத்திட்டார், யம தர்மராஜன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார் வந்து மனசு வச்சு புத்தி வச்சு ஆத்மனை கட்டி பிடிச்சிக்கிறானோ அந்த சதாசிவனை, அவனுக்கு தெரியும் அவனுக்கு மிருத்யு இல்லைன்னு. அப்புறம் அவனுக்கு தெரியும் சரீரத்துக்கு மிருத்யு இருக்கும் அனு. அவ்வளோதான் கருத்து. பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார் பகவான், நான் ஆத்மானே அதனே சிந்தனை பண்ணிவிட்டு அதுதான் நான் அதுதான் நான் நான்னு சொல்லிட்டு மனசு அதிலே அதிலே போட்டு போட்டு திரும்பி புத்தின் அப்படி திருப்பிட்டா தெரியும் ஸ்திரமாக கச்சிதமாக தைரியமாக எனக்கு மிருத்யு அனேது அசல் இல்லை. இன்னொரு பக்கம் சரீரத்துக்கு இருக்கும், சரீரம் என்னோடது ஆனால் நான் இல்லை. அதனால் மிருத்யுவனே ஜெயிச்சோ, நம்ம எல்லோரும் ஜெயித்தோம். ஜானம் வந்தாச்சுன்னா மிருத்யுவனை ஜெயிச்சிடும்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது 38வது ஸ்லோகம் படிக்கணும். மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதி குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தச்சக்ரகதாதர. 58வது ஸ்லோகம், 538வது நாமம். மகா வராஹ, அதான் வராஹவதாரம். திரும்பி இந்த கல்பம் இந்த சிருஷ்டி நம்ம இப்போ நடக்கிறது ஆரம்பித்தது அந்த வராஹாவதாரத்தோடு தான், முதல்ல பூமி மேலே கொண்டு வந்தார். அதனால் ஆனால் மகா வராக, அந்த வராஹாவதாரம் எடுக்கும் போது பகவான் வந்து இப்போ சொன்ன மாதிரி எப்படி பூமியை தூக்கிட்டு வராருன்னா அவர் எவ்வளோ சைஸ் இருந்திருக்கணும். பூமியின ஒரு சின்ன பந்தி மாதிரி கொம்பு மேலே வச்சுட்டு மேலே கொண்டு வராங்கன்னு. அப்போ மகா வராக ரொம்ப பெரிய ரூபம் எடுத்தாரம்மா பகவான். ஓகே, அப்படி 539 வந்து கோவிந்தா, இது ஆல்ரெடி 187வது நாமத்தில் வந்துச்சு. பொதுவாக கோவிந்தா அந்த கோகுலத்தில் பிறந்து கோபாலகர் எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுத்தவர், கோகுலன் எல்லாருன்னு பாலிச்சுட்டு அதிக ஆனந்தம் சந்தோஷப்படுத்தவர் கோவிந்தா.
அப்படியெல்லாம் சாதாரணமான புராண அர்த்தம் வாச்சார்த்தம். ஆனால் லக்ஷார்த்த வாச்சார்த்தம் எடுத்தால் வேதம் கோபிஹி அப்படின்னு சொன்னால் வாணிபிஹி, இந்த பேசுகிற சப்தங்கள் வார்த்தைகளுக்கு பேர் கோபிஹி சம்ஸ்கிருதம். அப்படின்னா கோபிஹி வாணிபி வாணிபிஹி வேத்யத இதி, விந்தகன்னா தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா வேதங்களுடைய சப்தங்கள் கேட்கறதுனால நமக்கு எல்லாருக்கும் நம்ம ஆத்மாஸ்வரூபமானி தெரியப்படுறதோ அதுக்கு பேர் கோவிந்தா. எந்த வார்த்தைகள் குரு சொல்கிறதுனால நம்ம காதில் உழுந்து நமக்கு வந்து ஓ நான் பிரம்மம், நான் ஆத்மனு, நான் ஆனந்த ஸ்வரூபமானு எனக்கு தெரிவிக்கிறதோ அந்த வார்த்தைகளுக்கு பேர் கோவிந்தா. சரியா? என்ன லக்ஷார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நான் போட்டி போட்டி அப்படி இப்படி சம்ஸ்கிருதம் தமிழும் சொல்லிட்டு வேதாந்த வேதாந்த வாக்கியை இதுவா கோவிந்தா. அப்போ வேதாந்த வாக்கியங்கள், வாக்கியங்கள்னு முக்கியமாக மகா வாக்கியங்கள், தத்துவமசி நீ அந்த ஈஸ்வரன்தான், அப்புறம் அயம் ஆத்மா பிரம்மா என்னெல்லாம் காணப்படுது அதெல்லாம் பிரம்மந்தான். இப்படி பல மகா வாக்கியங்களை சொன்னதுக்கப்புறம் இந்த கேட்டவன் வந்து என்ன சொன்னார் குரு, ஏன் அப்படி சொல்லிட்டாரு, தியானம் பண்ணுவான், நிதி தியானம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி, ஓ ஐயம், நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு கண்டுபிடிச்சுவான். எப்படி கண்டுபிடிச்சிட்டான்? அந்த வார்த்தைகள் கேட்டதுனால குரு விவரித்து சொல்லிட்டார். லக்ஷார்த்தம் வாச்சார்த்தம் நல்லா சொல்லி சொல்லி கொடுத்தாரு. நானும் 10-20 வருஷமாக உபனிஷத்து பகவத்கீதை கேட்டு 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 நான் உணர்ந்தேன், நானே பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தை கேட்டதுனால, என்ன வார்த்தை? வேதாந்த வேதங்களுடைய சப்தங்கள், அதுக்கு பேர் தான் கோபிஹி கோவிந்தா. அப்படி அதனால தான் நேற்றுக்கு பகவத்கீதையில் சொன்னோம், பகவான் முதல் ஸ்லோகம் இமம் விவஸ்வதே யோகம், பரம்பரையாக இந்த வித்தியனை நானும் சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால் சொல்லி கொடுக்காம ஒருத்தர் கேட்காம யாரும் முக்தி அடைய முடியாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தர் கேட்காம தெரிஞ்சுக்காம மோட்சம் அடைய முடியாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு தெரிஞ்சுக்க முடியாமல் கரையேற முடியாது, துக்கம் போகாதுன்னு நல்லா நம்பணும். அது நம்மிட்டா சட்சம் நமக்கு வழி திறக்கப்படும். என்னமோ பண்ணிக்கிறேன், அதோ பண்ணிக்கிறேன். அப்போ ஏன் கிருஷ்ணர் பகவான் வந்து நேற்றுக்கு சொல்லணும், ஆதி சிருஷ்டி முதல்ல அந்த ராஜாவாக இருக்கிற சூரியனுக்கு கூட நான் இந்த வித்தியன்னு சொல்லி கொடுத்தேன், அவர் அவர் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார், அவர் அவர் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார். பரம்பரை பற்றி நேற்று பேசியிருக்கோமா? இப்போ அப்போ நம்ம கேட்க வேண்டாமா? லோகத்தில் எல்லோரும் கேட்க வேண்டாமா? கொஞ்சம் பேர் இப்படி வந்து கேட்ட போதும். அதனால் கோவிந்தா 540 சுஷேணா, சு அண்ணா நல்ல குட், இது வந்து சேனஹா, சேனன்னு சைன்யம், ஆனால் அது சூக்கு பக்கத்தில் சே வரும்போது அது ஷேவாக மாறும் கிராமட்டிக்கல்லி. சுஷேணான்னா யாரு கேட்ட நல்ல சிறந்த நம்பிக்கையோட அப்புறம் ஒபீடியன்ஸோடு சேவை செய்கிற வேலை பண்ணுற சைன்யம் இருக்கிறதோ, சைன்யம் ஆர்மி சுசேனா. சு சோபனா சேனா கணாத்மிகா எஸ்ய இது சுஷேணா. அப்படின்னா ஆள் தேவதா கணாஸ் இருக்க பார்த்தீங்களா, தேவதைகள் யாருமே பகவானை கேட்ட முன்னாடி தலை ஓகே அப்படி ஆட்ட முடியாது. தலை ஆட்ட முடியாதுன்னா அகங்காரத்துக்கு ஆட்ட முடியாது. யாராவது பண்ணுறேன்னா சூரியன் எவ்வளோ ஒழுங்க வேலை பண்ணுற, காற்று எவ்வளோ ஒழுங்க வீசுறது, எல்லாம் தேவதை சக்திகள் தானே. ஸோ யாருக்கு முன்னாடி பல பல தேவதைகள் ரூபத்தில் சக்தி ரூபத்தில் இருக்கிற காற்று அக்னி நெருப்பு ஜலம் ஆதி இது எல்லாமே ஒடுங்க வேலை பண்ணுறது. இப்படி ஒடுங்க வேலை பண்ணாத நம்பிக்கை இல்லாதவனு வச்சுக்கிட்டா நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். நம்ம வீட்டில் வேலைக்காரி சார் சொல்லுறது செய்யவே மாட்டேன் சார், வரையணுவாங்க வர மாட்டேன் சார், சம்பளம் ஜாஸ்தி தரானு வரமாட்டேன் சார்,
சம்பளம் வாங்கிட்டு போயிட்டா அடுத்த மாதம் வந்து சேர்த்து தீபாவளினு வரதில்லை. அப்புறம் டிரைவர் அப்படி தான், அப்படி தான், ஆஃபீஸில் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். இப்படி வச்சுக்கிட்ட குடும்பம் அவர் நடத்த முடியுமா? அதனால தான் யாரும் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அழகான சைன்யம் அவருடைய குழந்தைகள் தான், தேவத்தை எல்லாரும் வச்சுக்கிட்டாரு. அப்போ இதனால்தான் இவ்வளோ பெரிய காரியம் ஒடுங்க நடத்துகிறாரு. அதனால அவருடைய செலுங்கு நடத்துறது லோகத்தில். ஸோ இந்த மாதிரி சுஷேணா 541 கனகாங்கதி, கனகம் தங்கம், தங்கத்தினால் செய்யப்பட்ட பல பல ஆபரணங்கள் வச்சிருப்பார். பொதுவாக ஆணன்னு சொன்னால் அந்த காலத்தில் இங்கெல்லாம் கூட புஜ கிரீட்டங்கள்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் கூட கிரீட்டம் அளவுக்கு இவ்வளோ பெருசாக, அது ஆபரணமாக இருக்கட்டும் கவச்சமாக இருக்கட்டும். ஓகே, ஸ்திரீகள் எப்படி இங்கன்னா கனகாங்கதி என்ன அங்கம், காலுக்கோ கைக்கோ கொலுசோ நூபுரமன்றோம். இந்த மாத்திரெல்லாம் பகவானை பற்றி சொல்லும்போது விஷ்ணு பற்றி வர்ணனம் பண்ணோம்னா நிறைய சொல்லுவாங்க. காது குண்டலத்துலேருந்து கௌஸ்துப மணிலிருந்து இப்படியெல்லாம் இருக்குல்ல. ஸோ நிறைய தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் வந்து பெருசு பெருசாக ஆங்க்லெட்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸு, காலுக்கு கைக்கு புஜத்துக்கு எல்லாமே நிறைய வச்சுப்பார். ஏன் சார் அவரே அவளை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, லக்ஷ்மி தேவி நிறைய வச்சுக்கிட்டாரு, வச்சுக்கிட்டாங்க அவங்க, இவர் கொஞ்சமாக வச்சுக்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் வந்து எப்பவுமே பூர்ணமாக லக்ஷ்மி தேவி கூட இருப்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கும் லக்ஷ்மி தேவின்னா பிரிக்க முடியாது. அதனால தான் அவர் அவ்வளோ அஷ்டைஸ்வரி மூர்த்தி ஷடைஸ்வரி மூர்த்தி பகவானாக இருக்காருன்னு அர்த்தம். 542 குஹ்யஹ, இதோட நிறுத்துக்கிறோம். ரகசியமாக இருக்கிற வஸ்துவு பேர் குஹ்யம், குஹ்யா. அதிலிருந்து வந்தது இந்த நம்ம பழனி இவரை கூட சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து குஹன் அன்றைக்கி சொன்ன வார்த்தை ஒரு பாட்டு. இங்கே குஹ்யான்னா ஹிருதய குஹத்தில் இருக்கார், ஆனால் இந்திரியங்களுக்கு புலங்களுக்கு காணப்படாமல் இருக்கார். உங்களை நீங்கள் வந்து கண்ணுனால் பார்க்க முடியுமா? சரிதான் சொல்லலை, நான் பார்க்க முடியாது, சரின்னு தான் பார்க்க முடியும். அந்த நான்னு தோன்றதை பார்க்க வேண்டியதில்லை. அது எதிர்க்கிறதுனால நீ பார்க்குறியோ கண்ணுனால, அது பார்க்க முடியாது, பார்க்க வேண்டியதில்லை. அதனால் குஹ்யான்னா மொத்தத்தில் இங்கே கடவுள்னு பரமாத்மா பிரம்மம் பற்றி சொல்கிறீங்க இவ்வளோ நாளில் 3-2 வருஷம் ஆகி போயிடுது, புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது, ஏன்னா அது ரகசியமாக இருக்குது, குஹ்யமாக இருக்குது. குஹ்யம்னு அர்த்தம் ரகசியம். சரியா, சமயம் ஆகிட்டு இங்கே நிறுத்திக்கிட்டு நம்ம அடுத்து வாட்டி. ஸோ குஹாயாம் ஹிருதயாக்காஷே நிஹதி, அதனால தான் உபனிஷத்தாவது பகவத்கீதை கூட அப்புறம் சொல்லுவார், இங்கே தேடு, இங்கே தேடு. எப்படி கிளாஸில் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் மனசில் புத்தியில் போட்டு அதனை தியான ரூபத்தில் நினச்சிட்டு மனசின் வெளியே போகாமல் இங்கவே சத்தியம் தெரிவிக்கப்படும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம், ஹரி ஓம் தத்சத்.